அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது ஹைப்போதைராய்டு, அதாவது குறை தைராய்டு அல்லது தைராய்டு சுரப்பியின் குறைவான இயக்கம். இது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் ஆகும். ஹைப்போதைராய்டு ஏன் ஏற்படுகிறது? தைராக்சின் ஹார்மோன் குறைவாக சுரப்பதை குறை தைராய்டு அதாவது ஹைப்போதைராய்டு என்று அழைக்கப்படுகிறது. இரத்த பரிசோதனையில் T3-T4 அளவுகள் குறைவாகவும் TSH அளவு அதிகமாகவும் இருக்கும். TSH என்பது தைராய்டு ஸ்டிம்லேட்டிங் ஹார்மோன். இது பிட்ரூட்டரி சுரப்பியில் இருந்து தைராய்டு சுரப்பியை சுரக்க வைப்பதற்காக வரும் சிக்னல் ஆகும். சிலருக்கு T3-T4 சரியாகவும் TSH அதிகமாகவும் இருக்கும். ஹைப்போதைராய்டு உள்ளவர்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு குறைவாகவும் கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் இருக்கும். ஹைப்போதைராய்டினுடைய அறிகுறிகள்: உடல் சோர்வு, முகம் வீக்கம், முடி கொட்டுதல், இளநரை, தோல் வறட்சி, பசி குறைவு ஆனால் உடல் எடை அதிகரிக்கும், ஞாபக மறதி, அதிக தூக்கம், முறையற்ற மாதவிலக்கு, குரலில் மாற்றம், கருச்சிதைவு, கருத்தரிப்பதில் சிக்கல், மூட்டுவலி, உடல் குளிர்ந்திருப்பதாகவே கருதுவர், ஃபேனை கூட விரும்ப மாட்டார்கள், அடிக்கடி சளி பிடித்தல், எரிச்சல், பதற்றம், நாக்குத்தடிப்பு, மலச்சிக்கல், ஆண்களுக்கு ஆண்மை குறைவு, காமத்தில் விருப்பமின்மை, பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு அல்லது மாதவிடாய் ஏற்படாத நிலை. இவையே ஹைப்போதைராய்டின் அறிகுறிகள். ஹைப்போதைராய்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அல்லது நோய்கள்: காய்ட்டர் என்னும் முன்கழுத்து கழலை நோய், கிரிட்டினிசம், மிக்சிடிமா, விட்டமின் டி குறைவால் எலும்புகள் பலவீனம் அடையும். ஹைப்போதைராய்டு உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள்: கடல் உணவுகள், அயோடின் அதிகமுள்ள உணவுகள், தேங்காய், கீரை வகைகள், பருப்பு வகைகள், சுக்கு, இஞ்சி, மிளகு, சீரகம், எலுமிச்சை, நார்ச்சத்துள்ள உணவுகள், விட்டமின் டி, செலினியம், அயோடின், துத்தநாகம், இரும்பு சத்துள்ள உணவுகள். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: பிரெட், பாஸ்தா, ஃபாஸ்ட் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவு, டீ, காஃபி, சாக்லேட், சோயா, சர்க்கரை வள்ளி கிழங்கு, பீன்ஸ், முட்டைக்கோஸ், பன்னீர், பதப்படுத்தப்பட்ட உணவு, காலிஃப்ளவர், புகை, ஆல்கஹால், மாமிசம், திரவ கார்பன் டை ஆக்சைடு கலந்த குளிர்பானங்கள் ஆகியவை ஆகும். எனவே ஹைப்போதைராய்டு உள்ளவர்கள் மேற்கண்ட முறையில் உணவை மாற்றியமைத்தும் தகுந்த சிகிச்சையை மேற்கொண்டும் தாங்கள் இனிதே வாழ வாழ்த்துகிறோம். இங்கு பதிவிட்டு வரும் பதிவுகள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டவையே. இங்கு பயனுள்ள தகவல்களை பதிவிட்டு வரும் எங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்களது பிரியமான நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மற்றும் தங்களுடைய கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி.